அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் அருளேஷோ இன்றைக்கி ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் மேக்னடிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் ஹிஸ்டரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஹிஸ்டரிஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சிம்பிளாக நாம் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியல் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன மாறும் மேக்னட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் சரிங்களா ரைட் அப்படி மாறும்போது என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடிய ஒரு இதை என்ன சொல்லியிருந்தோம் ஹிஸ்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி அப்படிமாக சொல்லலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெண்ணே ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் இஸ் கேட் இந்த மேக்னடைசிங் ஃபீல் த மெட்டீரியல் கேட் மேக்னடைஸ்ட் பை இண்டக்ஷன் அப்போ இண்டக்ஷன் மெத்தடில் ஒரு ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை மேக்னடைசிங் ஃபீல்ட வைக்கும்போது அது என்னவாக மாறுது மேக்னெட்டாக மாறுது எந்த மெத்தடில்னா இண்டக்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் ரைட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெரோ மேக்னடிக் மெட்டீரியல்ஸ் இஸ் தட் தி வேரியேஷன்ஸ் ஆஃப் மேக்னட்டிக் இண்டக்ஷன் பி வித் மேக்னடைசிங் ஃபீல்ட் ஹெச் இஸ் நாட் லீனியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கும்போது அது என்ன பண்ணுது மேக்னட்டிக் இண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகுறது என்னவா இருக்காது நமக்கு லீனியராக கிடைக்காது அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ரைட் இப்போது த ரேஷியோ ஆஃப் பி டிவட் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு மியூ இஸ் நாட் அ கான்சன்ட் அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா பிங்கிறது மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஹெச்ங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் ஈக்குவலன் டு மியூ அப்படி மாதிரி சொல்லி அப்போது இந்த மியூங்கிறது என்ன பண்ணாது அது மேக்னட் மேக்னடைஸ்டாக மாறுது சரிங்களா அப்போ மியூ வந்து என்னவா இருக்காது கான்ஸ்டன்ட்டாக இருக்காது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ சிம்பிள் டயக்ராம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிரு போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச் எடுத்துக்கிட்டேன் ஒய் ஆக்சிஸில் மேக்னட்டிக் ஃபீல்டு சரிங்களா பி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியலில் மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இனிஷியலாக அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படியே இன்க்ரீஸாக இன்க்ரீஸாக மேக்னடிக் ஃபீல்டு என்ன பண்ணுது ரேபிட்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே என்ன பண்ணலை இன்க்ரீஸ் ஆகலை திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீ மேக்னடைஸ் பண்ணுறேன் அப்போ டி மேக்னடைஸ் பண்ணும்போது அதோடய மேக்னடிக் ஃபீல்டு என்ன பண்ணுது டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது தென் திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கவ் கிடைக்குது அப்போ இதை தான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஹிஸ்டரிஸ் லூப் அப்படி சொல்லியிருப்போம் சரிங்களா இன்னும் ஹிஸ்டரிஸ் அப்படி சொல்லலாம் இதை நம்ம ஸ்டேட் பண்ணுற வரிசை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரைட் த மேக்னட்டிக் இண்டக்ஷன் பி

மேக்னட்டிக் இண்டக்ஷனாக மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு போன உடனே மேக்னடைசிங் ஃபீல்டில் நீங்கள் என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் மேக்னடிக் இண்டக்ஷன் என்ன பண்ணலை ஆ மேக்னடிக் ஃபீல்டு என்ன பண்ணலை இன்க்ரீஸ் ஆகலை அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆகாத இந்த சி அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் என்ன சொல்லியிருக்கோம் சேச்சுரேட்டட் பாயிண்ட் அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம் ரைட் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வென் ஹெச்இஸ் டிக்ரீஸ் மேக்னடைசிங் ஃபீல்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்போ பி என்ன பண்ணுது டிக்ரீஸ் ஆகுதுங்களா ஆனால் பட் என்ன இருக்குது மேக்னடைசிங் ஃபீல்டு இந்த இடத்துல ஹெச்இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது டி மேக்னடைஸ் பண்ணும்போது இந்த டிங்கிற பாயிண்டில் மேக்னட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் மினிமம் இருக்குங்களா அதை எங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள் த ஹெச் இஸ் டிக்ரீஸ் பி இஸ் டிக்ரீஸ் பட் இட்ஸ் டஸ் நாட் கம் டு ஜீரோ அட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஹெச் ஜீரோவாக இருக்கும்போது மேக்னட்டிக் ஃபீல்ட் மேக்னடிக் இண்டக்ஷன் என்ன பண்ணல ஜீரோவாக ஆகலை ரைட் அப்போ அந்த ஜீரோ ஆகாத அந்த பாட்டை தான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அதாவது த ரெசிடியூவல் மேக்னட்டிசம் அப் இன் தி மெட்டீரியல் ரெப்ரஸன்ட் பை ஏடி இஸ் கால் ரிட்டன்டிவிட்டி அப்போ ஏலேருந்து டி வர இருக்கக்கூடிய அந்த ஹெச்எஸ் இக்குவல் ஜீரோவாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஏடி இக்குவல்டு என்ன சொல்லியிருக்கோம் ரிட்டன்டிவிட்டி அப்படி மாதிரி சொல்ல முடியும் அப்போ இந்த ரிட்டன்டிவிட்டியை நான் என்ன பண்ணோம் மேக்னட்டிக் ஃபீல்டை நான் குறைக்கணும் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் மேக்னடைசிங் ஃபீல்டை ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஆ டிக்ரீஸ் மேனரில் கொடுக்கணும் ரைட் கொடுத்தா பாருங்கள் டு பிரிங் பி இஸ் ஜீரோ டி மேக்னடைஸ் கம்ப்ளீட் த ஆப்போசிட் மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் அப்ளைட் அப்போது மேக்னடைசிங் ஃபீல்ட என்ன பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறேன் திஸ் மேக்னடைசிங் ஃபோர்ஸ் ரெப்ரஸன் பை ஏ இஸ் கால்ட் கொரசிவிட்டி அதாவது நான் என்ன பண்ணேன் இந்த ஈங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது அதாவது ஹெச்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூவில் வரும்போது இந்த ஈங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுது மேக்னடைசிங் ஃபீல்ட் டோட்டலாக ஆகிடுது அப்போ அந்த ஏலேருந்து ஈ வரை நம்ம கொடுத்த ஆப்போசிட் மேக்னடைசிங் ஃபீல்டோட என்ன சொல்லியிருப்போம் நம்ம கொரசு விட்டி அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துக்குவோம் ரைட் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர் அதாவது டிமே மேக்னடைசிங் ஃபீல்டை ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரிவர்ஸ் அதாவது மைனஸ் வேல்யூல டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எஃப்ங்கிற பொசனில் என்ன பண்ணுது சேச்சுரேட்டர் கண்டிஷனுக்கு வந்துடுது சரிங்களா ரைட் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டை ஒன்ஸ் அகைன் இன்க்ரீஸிங் ஆர்டரில் கொடுக்கணும் அப்போ இன்க்ரீசிங் ஆர்டரில் கொடுக்கும்போது ஜி கே வழியாக என்ன பண்ணியிருக்கோம் சி வழியாக திரும்பவும் சேச்சுரேட்டர் பொசிஷனுக்கு போயிடும் அப்போ இந்த மாதிரி எங்கே ஆரம்பிச்சது ஏல ஆரம்பித்து சிக்கு போயிட்டு சியிலேருந்து டிஇ எஃப்க்கு வந்து எஃப்லேருந்து ஜி கேசி அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் லூப் மாதிரி ஆயிடுச்சுங்களா அப்போ இந்த கம்ப்ளீட்டிங் க்ளோஸ் ஒன் சைக்கிளில் தான் என்ன சொல்லியிருக்கோம் ஹிஸ்டரிஸ் அப்படிமா சொல்லியிருக்கோம் அதாவது இந்த லூப் ஏசிடிஇஎஃப்ஜிகேசி இதை தான் என்ன சொல்லியிருக்கோம் ஹிஸ்டரிஸ் லூப் அப்படிமா சொல்ல முடியும் சரிங்களா ரைட் இப்போது த ஏரியா ஆஃப் த லூப் இஸ் கிவன் லாஸ் ஆஃப் எனர்ஜி டியூ டு தி சைக்கிள் ஆஃப் மேக்னடிஷன் அண்ட் டி மேக்னட்டிசேஷன் அண்ட் இஸ் டிசிபேசட் இன் ஃப்ரம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்போது இது என்ன இருக்கும் அந்த ஃபெரோ மேக்னடிக் மெட்டீரியலை மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் மேக்னடைஸ் பண்ணுறோம் டி மேக்னடைஸ் பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணோம் எனர்ஜி லாஸ் ஆகும் அந்த எனர்ஜி எந்த மெத்தடில் லாஸ் ஆகுது அப்படின்னா ஹீட் ஃபார்ம்ல லாஸ் ஆகுது சரிங்களா ரைட் இந்த மெட்டீரியல் ஹேவிங் தின் லூப் இஸ் யூஸ்ட் மேக்கிங் டெம்பரவரி மேக்னட்ஸ் அண்ட் தேட் வித் திக் லூப் இட்ஸ் யூஸ் ஃபார் பர்மனண்ட் மேக்னெட்ஸ் திக் லூப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட்டாகவும் தின் லூப்பாக கிடச்சிது அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம் டெம்பரவரி மேக்னட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தான் நம்ம ரெண்டு தான் சொல்லியிருப்போம் சாஃப்ட் மேக்னடிக் மெட்டீரியல் ஹார்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்போம் அதை பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த ஹிஸ்டரிஸ் லூப்போட அனிமேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்போது டி மேக்னடைஸ் அண்ட் மேக்னடைஸ் ஆகும்போது அது லூப் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்படி தான் சேஞ்ச் ஆகும் புரிஞ்சுதுங்களா ரைட் திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் இங்கே நாம் பார்த்துக்கலாம் ரைட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அந்த இதை வச்சு நாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த கிராஃபே வரைஞ்சு காமிச்சிருக்கோம் புரிஞ்சதுங்களா ரைட் இப்போ ஃபஸ்ட்டு டம் சேச்சுரேஷன் மேக்னடிசம் மேக்னடைசேஷன் அப்போ சேச்சுரேட்டட் மேக்னட்டைசேஷன் அப்படின்னா இங்கேயது இந்த பாயிண்ட் தானே ஏலேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண மேக்னடிக் ஃபீல் என்ன பண்ணோம் ஆகும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு மேலே என்ன பண்ணாது சேச்சுரேட்டட் பொசனுக்கு அந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சேச்சுரேட்டட் பொசிஷன் அப்படி சொல்லியிருப்போம் த சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் இஸ் டிஃபைண்ட் அஸ் தி மேக்ஸிமம் பாயிண்ட் அப் டு விச் த மேக்னடிக் மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ் பை அப்ளைங் தி மேக்னடைசிங் ஃபீல்ட் தட் இஸ் நோன் அஸ் அ சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரெமனன்ஸ் ஆர் ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா த ரெமனன்ஸ் இஸ் டிஃபண்ட் அஸ் தி எபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் டு ரிட்டைன் தி மேக்னடிசம் இன் தம் ஈவன் ஆஃப்டர் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் டிசபியர் மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச்இஸ் இக்குவல் ஜீரோ ஆன பிறகும் மேக்னடிக் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லியிருக்கோம் ரிட்டன்டிவிட்டி அப்போ ஏலேருந்து டி வரவுலாத பாட்டை தான் என்ன சொல்லியிருக்கோம் ரிட்டன்டிவிட்டி ஆர் ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ரைட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொரசிவிட்டி இப்போ கொரசிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம் த மேக்னடியூட் ஆஃப் ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட் ஃபார் வித் அ ரெசிஸ்டியல் மேக்னடிசம் ஆஃப் தி மெட்டீரியல் வேனிசஸ் இஸ் கால்ட் அஸ் அ கொரசிவிட்டி அதாவது மேக்னடைசி மேக்னடிக் ஃபீல்டு அது மேக்னடிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியை ஜீரோ வாக்குறதுக்கு எவ்வளோ ஆப்போசிட் மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்குறீங்களோ அந்த ஏஇங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்குமா அதை தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கொரசிவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம் அடுத்து ஹிஸ்டரிஸ் அப்போ ஹிஸ்டரி ஹிஸ்டரி அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் இந்த என்டயர் சைக்கிள் த மேக்னடிக் இண்டக்ஷன் பி லேக்ஸ் பிகைன் த மேக்னடைசிங் ஃபீல்ட் ஹெச் திஸ் ஃபினோமினன் ஆஃப் லேகிங் ஆஃப் மேக்னடிக் இண்டக்ஷன் பிகைன் தி மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால்ட் ஹிஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அப்போ ஹிஸ்டரிஸ் அப்படின்னாவே என்ன மீனிங் லேகிங் பிகைன் அப்படி மாதிரி சொல்ல முடியும் ரைட் அடுத்து இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் ஹிஸ்டரிஸ் லாஸ் மாதிரி சொல்லியிருக்கோம் அப்போ ஹிஸ்டரிஸ் லாஸ் அப்படிங்கிறது எதை டிபென்ட் பண்ணிருக்கோம் டியூரிங் தி மேக்னடைசேஷன்ஸ் ஆஃப் தி ஃபெஷிமன்

என்ன சொல்லிக் கொடுக்கலாம் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் வென் இட் இஸ் கேரிட் த்ரூ ஒன் சைக்கிள் ஆஃப் தி மேக்னட்டிசேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா ஆஃப் தி ஹிஸ்டரிஸ் லூப் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அந்த ஹிஸ்டரிஸ் லாஸை டிஃபைன் பண்ண முடியும் ஈக்குவேஷன்ஸில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லிக் கொடுத்துக்கலாம்னா டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு த க்ளோஸ் சர்ஃபேஸ் கல் ஹெச் வெக்டார் டாட் டிபி வெக்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மேக்னடிக் ஃபீல்ட் பிஇஸி கூட என்ன சொல்லியிருப்போம் ஆம்பிய பர் மீட்டர் ஸ்கொயர் இந்த மேக்னட்டைசிங் ஃபீல்ட என்னென்ன கொடுத்துருப்போம் ஆம்பிய பர் மீட்டர் அப்படின்னு வச்சிருக்கலாம் அப்போ அந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி இந்த ஹிஸ்டரிஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குங்களா டெல்டா அதை எந்த யூனிட்ஸை சொல்லலாம் அப்படின்னா ஜூல் அப்படிங்கிற யூனிட்டில் சொல்ல முடியும் ரைட் இந்த அடுத்து என்ன பண்ணிக்கலாம் இந்த ஹிஸ்டரிஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அதை ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிரிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று ஹார்ட் இன்னொன்று சாஃப்ட் மேக்னடிக் மெட்டீரியல்ஸ் அதாவது எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி சேஃப் ஆஃப் தி சைஸ் சேஃப் அண்ட் சைஸ் ஆஃப் தி ஹிஸ்டரிஸ் லூப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அந்த ஒரு ஹிஸ்டரிஸ் லூப் போன கொடுத்துருக்கோம் அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ கார்பனோட ஹிஸ்டரிஸ் லூப்போட சைஸ் அண்ட் சேஃப் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது லார்ஜராக இருக்குது வைடராக இருக்குது அதே மாதிரி சிலிக்கான் ஸ்டீல் எடுத்துக்கேன் அப்படின்னா அது என்னவாக இருக்குது ரொம்ப தின்னாக இருக்குது சேஃப் அண்ட் சைஸ் ரொம்ப தின்னராக இருக்குது அப்போ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸாக பிரிச்சிருக்கோம் இப்போது சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அதோட ஏரியா என்னவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம் சிலிக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது இது ஹார்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த ஹிஸ்டரிஸ்லூப் லூப்போட ஏரியா என்னவாக இருக்கும் வைடராக லார்ஜராக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ ஹார்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல் அப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ரைட் அடுத்து இந்த ஹிஸ்டரிஸ் லூப்போட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ஒரு மூணு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கான் ஒன்று என்ன அப்படின்னா பர்மனன்ட் மேக்னட்ஸ் அதாவது பர்மனன்ட் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் வித் ஹை ரிட்டன்டிவிட்டி ஹை கொரசிவிட்டி அண்ட் லோ பெர்மியபிலிட்டி ஆர் சூட்டபுள் ஃபார் மேக்கிங் பர்மனன்ட் மேக்னட்ஸ் உங்கள் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹை பர்மியபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி தப்பாக கொடுத்து வச்சுருப்பாங்க உங்கள் புக்கில் என்ன பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போது ஹை ரிட்டன்டிவிட்டி ஹை கொரஸ்டிவிட்டி லோ பர்மியபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் பர்மனன்ட் மேக்னெட்டை நாம் உருவாக்க முடியும் அடுத்து ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் ஸ்டீல் அண்ட் அல் நிக்கோ அப்படியாச்சும் அல் நிக்கோ அப்படின்னா அலுமினியம் நிக்கல் அண்ட் கோபால்ட் அப்படிங்கிறத அதோட காம்பினேஷன் ரைட் அடுத்து எலக்ட்ரோ மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ எலக்ட்ரோ மேக்னட்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஹை இனிஷியல் பெர்மியேடிவிட்டி பர்மியபிலிட்டி லோ ரிட்டன்டிவிட்டி லோ கொசிவிட்டி அண்ட்

ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி இருக்கணும் லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கணும் தென் தின் லூப் இருக்கணும் வித் ஸ்மாலர் ஏரியா இருந்தால் போதும் என்ன பண்ணிக்கலாம் கோர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மரை நாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இது மூணு ஹிஸ்டரிஸ் லூப்போட அப்ளிகேஷன்ஸாக எடுத்துக்கலாம் ரைட் அதுக்கு எக்ஸாம்பிள் சாஃப்ட் ஆயர் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் அண்ட் ஹார்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க வென் எக்ஸ்டனல் ஃபீல்டு இஸ் ரிமூவ் எக்ஸ்டனல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்னடைசேஷன் என்ன பண்ணிடும் உடனே டிஸப்பியர் ஆகிடும் எதில் சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியலில் ஹார்ட் மேக்னட்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா மேக்னடைசேஷன் என்ன இருக்கும் இப்போ அதாவது கொஞ்சம் நேரம் இருக்கும் அடுத்த ஏரியா ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் மேக்னட்டுக்கு ஸ்மாலராகவும் ஹார்டுக்கு லார்ஜராகவும் இருக்கும் ரிட்டன்டிவிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது சாஃப்ட்டுக்கு லோவாகவும் ஹார்டுக்கு ஹையாகவும் இருக்கும் குவசிவிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்க அப்படின்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு லோவாகவும் ஹார்டுக்கு ஹையாகவும் இருக்கும் சசப்டபிலிட்டி அண்ட் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது சாஃப்ட் மெட்டீரியலுக்கு ஹையாகவும் ஹார்டுக்கு லோவாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கும்போது சாஃப்ட்டுக்கு லெஸ்ஸாகவும் ஹார்டுக்கு அதிகமாகவும் மோவராகவும் இருக்கும் அடுத்து இதனோடய யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாஃப்ட் ஃபேரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொலினாய்ட் கோருக்காகவும் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கோர் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் மாதிரி ஹார்ட் ஹார்ட் ஃபேரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பெர்மனன்ட் மேக்னெட்ஸுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோம் அப்படின்னா சாஃப்ட் மெட்டீரியல்னா சாஃப்ட் அான்ன் மியூமெட்டர் ஸ்டெல்லா இது எல்லாமே என்னது சாஃப்ட் ஃபேரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஹார்ட் பெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா கார்பன் ஸ்டீல் அல்னிகோ அண்ட் லார்ஜ் ஸ்டோன் இதெல்லாமே என்னது ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம் ரைட் அப்போ இது வரைக்கும் ஹிஸ்டரிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஹிஸ்டரிஸோட லாஸஸ் என்னவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் தென் சாஃப்ட் அதாவது ஹிஸ்டரிஸ் லூப்பை பயன்படுத்தி என்ன பண்ணியிருந்தோம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை ரெண்டு டைப்பாக பிரிச்சுருந்தோம் ஒன்று ஹார்ட் இன்னொன்று சாஃப்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருந்தோம் அப்போ அந்த ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்போ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸாக ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்று என்ன அப்படின்னா ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் பெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டேட் ரெட்டன்டிவிட்டி தேர்டு கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை ஹிஸ்டரிஸ் ஃபோர்த்து கொஸ்டின் டிஃபைன் கொசிவிட்டி சரிங்களா இந்த நாலு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க புரிஞ்சதுங்களா ரைட் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த யூடியூப்போட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ